வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அது மாதிரி கேமராமேனாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சிஎன்என் ஐபிஎன் நியூஸ் சேனலில். ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி அங்கே கேமரா வச்சுட்டு நானும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அப்படியே பண்ணிட்டு அப்படியே ஒரு இதோட பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் டைரக்டராகிருக்கேன். டைரக்டரான ஃபஸ்ட்டு படம் அன்னை இல்லத்தில் நடந்தது. ஃபஸ்ட்டு மூவி லான்ச்சும் சரி ஆடியோ இதுவும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப இந்த வீட்டுக்கு நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் பிரபு சார படம். அப்போ நான் நினச்ச கூட பார்க்கல இங்கே நான் டைரக்டராக வருவேன்ட்டு. ரொம்ப சந்தோஷம். விக்ரம் சாருக்கு தான் என்னோடய ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கதையை சொன்னேன், எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கூலாக கேட்டார். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாள் எடுக்கணும் எந்த இதுவும் கிடையாது. இந்த வீட்டில் ஒரு பையன் படம் பண்ணால் எப்படி கேட்காம இருப்பாங்களோ அதே மாதிரி தான். உண்மையிலே ஒரு வார்த்தை இன்ன வரையும் எவ்வளோ செலவானிச்சு என்னெல்லாம் எதுவுமே தெரில. சார் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னா அது வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மணிக்குண்டு ஒன்று வேணும் சார்னா அதையும் போட்டு கொடுத்தாரு. எந்த ஒரு இதையும் சொல்ல அது எனக்கு, அதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தில். ஐம் வெரி மச் ஹாப்பி. எந்த ஒரு முதல் பட டைரக்டருக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது. நான் அது ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இப்போ வரையும் எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனந்த் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் ஆகட்டும், நம்ம கமலகண்ணன் சார் ஆகட்டும், மகேந்திரன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க எல்லாமே எனக்கு எல்லாம் வந்துடும். நான் இந்த படம் பண்ண கஷ்டமே படலை. அதனால தான் நான் நிறையா கதை சொல்லி ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் சைடில் எந்த டென்ஷனும் இல்லை, ஒரு டென்ஷன் கூட இப்போ வரையும் ஃப்ரம் மை ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு டென்ஷன் கூட எனக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக நான் படம் பண்ணேன், படம் பண்ணி முடித்தேன். அதுக்கு ஆர்டி சார், நான் என்ன நினச்சனோ ஒன்று மட்டும் சொன்னேன் ஃபஸ்ட் டைம், சார் இந்த படம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. அது வந்து அதை அவரோட டேஸ்ட்டாக தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கண்ணகி நகரில் கொண்டு போய் ஆர்டி சாரை கொண்டு போய் காட்டுறேன், அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாரு. என்ன சார்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைக்கேன், நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதே இல்லை, 30 படம் பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்டைலிஷாக பண்ணிட்டேன்னு. ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த ஹவுசிங் போர்டை பற்றி தெரிஞ்சவங்க இதை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. அது தெரியாத ஒருத்தவங்க பண்ணதுனால தான் எனக்கு ஒரு கலர்ஃபுல் ஹவுசிங் போர்டு கிடச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த கண்ணகி நகரில் யாராலையும் பண்ணுறது படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இங்கே விக்ரம் சாரால் அது ரொம்ப ஈஸியாக நடந்தது. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அதை நாங்கள் பண்ணி முடித்தோம். ரொம்ப சந்தோஷம். நான் ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார், நான் ஒரு மணிக்கூண்டு மட்டும்தான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு கதையில் ஒரு மணிக்கூண்டு இருக்குன்ட்டு. அதை அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்தாரு. நான் நினச்சி கூட பார்க்கல. விக்ரம் சார் கூட அடிக்கடி சொல்லுவார், என்னங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குரிய விஷயங்கள் நாங்கள் பிடிச்சி வச்சோம். இது ஃபயர்மேனை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்களுடைய இன்னர் ஃபீலை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு கரெக்டான ஆப்டான ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த உடல் வாகாட்டம். என் மனசில் எனக்கு திங்க் பண்ணது அந்த உடல் வாகாட்டம், அந்த இதாகட்டும், அது விக்ரம் சாருக்கு இருக்குன்னு நான் ரொம்ப நம்பினேன். அதனால தான் வந்து சொன்னேன். அதுவும் ஆப்டா இந்த ஸ்டோரி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ப்ராட் மைண்டு உள்ளவங்களால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா பிகாஸ் விக்ரம் சார் கேட்ட உடனே அவர் கதையாக பார்த்தார். அதுதான் எனக்கு விக்ரம் சார்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெளியில் போய் கேட்கும் போது சொல்லும் போது என்ன, ஓகே ஆச்சா, ஆமாம், என் ஹீரோ புத்திசாலி, அவ்வளோதான், அது மட்டும்தான் சொல்லுவேன். இது உண்மையாக ஏன்னா அவருக்கு நான் எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். 4 பசங்க நடிச்சிருக்காங்க இதில். வருண், ராஜ்குமார், தினேஷ், வின்சென்ட், 4 பேர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இந்த 4 பேரும் ரொம்ப நல்லா இயற்கையாக, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்கெல்லாம் இது பண்ணது. இவங்க எங்கள் கூட ஒரு பாட்டில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் இன்னும் இப்போ நான் ரொம்ப முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கணுன்னா என் ஹீரோயின் நிக்கி கல்ராணி, அவங்களும் நல்லா சூப்பராக நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பிச்சிட்டார். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அது பண்ணாங்க. அதுக்கு லிரிக்ஸ் வந்து நம்ம ரோகேஷ் வந்து நான் என்ன நினச்சனோ என் மனசில் உள்ளதை உயிர் ஓட்ட உள்ளமாக ஒரு லிரிக்ஸாக எனக்கு கொடுத்தாப்புல. ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக், ஏன்னா ரோமியோ ஜூலியட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது
லோகேஷை பற்றி பார்த்து நான் ரொம்ப இதானேன். அதுலேருந்து என் படத்தில் இருக்கணுன்ட்டு நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லோகேஷை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லபடியாக நடந்தது. ட்ரெய்லர் இன்றைக்கி நல்லா வந்தது. ஆர்டி சார் ஒளிப்பதிவுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. இப்போ நான் ரொம்ப முக்கியமாக நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், ஒரு மனிதர் எங்கள் குமார் சார். அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரியை சொன்னேன். கேட்ட உடனே அவ்வளோ நாலேஜான ஒரு மனிதர். நான் நிறைய வெளியில் கேட்டிருக்கேன், அவர்கிட்டலாம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஸ்டோரி. அவர்கிட்ட வந்து கேட்ட உடனே கதை கேட்டு பண்ணலான்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணார். ஸ்கிரிப்டில் நிறைய இது சொன்னார். அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். என்னால் லைஃப்பில் அவரையும் சேர்த்து என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அப்புறம் அது இல்லாமல் நம்ம மேனேஜர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அதில் கமலகண்ணன் சார்லாம் பர்டிகுலராக சொல்லணும். இந்த சிவாஜி ப்ரொடக்ஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவ்வளோ நாலேஜ் இருக்குது. கேஷியர் நம்ம அசோக் சார் இருக்கார், அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அவர் கதையை பற்றி ஸ்கிரிப்டை பற்றி அவ்வளோ சூப்பராக பேசுவார். இங்கே அவ்வளோ சீக்கிரம் ஸ்கிரிப்டில் எந்த ஒரு தப்பும் பண்ணி ஏமாத்திட முடியவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான நாலேஜ் இருக்குது. உண்மையிலே அப்புறம் என் அஸ்டன்ட் டேரக்டர்ஸில் பற்றி நான் சொல்லி ஆகணும். எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அந்த கண்ணகி நகர் அவ்வளோ கஷ்டமான ஏரியாவில் 10 மணிக்கு அந்த ஃபுல் வைட் ஆஃப் கண்ணகி நகரில் எல்லாரையும் உள்ளே போக வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதை பர்டிகுலராக நிறைய பேர் லோபர்லேருந்து விஸ்வா, இதுலேருந்து சரவணன், சரோ, இந்த மாதிரி விஷ்ணு, இன்னும் பிரசாத் சார், லாஸ்ட்டாக வந்த விஜயகுமார் சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் இங்கே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று குமார் சார் ஆகட்டும், குமார் சார்கிட்ட கொண்டு வந்து விட்ட செந்தில் ஆகட்டும். இதை விட முக்கியமாக நான் இங்கே உட்கார்றதுக்கு சிஎன்என்ஐபியை விட்டு வந்து இங்கே உட்கார்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னோட மனைவி. அவள் இல்லைன்னா உண்மையிலே நான் படம் பண்ணியிருக்க முடியாது. உண்மையிலே அந்த இது என் ஒய்ஃபை மட்டும்தான் போய் சேரணும். ஏன்னா எப்பயுமே நான் ரொம்ப ஹாப்பி.